நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ 35 பைசாக்கான அடுத்த கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. உங்க அப்பா கல்யாணம் பண்ண பொண்ணை நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஏ அம்மா, பி அத்தை, சி நாத்தனார், டி குழந்தையா? இந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொன்னா 35 காசு கழிச்சிருவீங்க. ஆனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 காசு அம்பேல் வெறும் 5 பைசா தான் கிடைக்கும். அந்த 5 பைசாவை நாங்க டாக்ஸ்ல போட்டு ஒண்ணுமே கொடுக்காம பௌ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். நல்லா யோசிங்க ப்ளீஸ். சொல்லுங்க. கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி பதில் சொல்ல போறேன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். ரொம்ப குழப்பமா இருந்தா லைஃப்லைன் யூஸ் பண்ணிக்கங்க. 60-40 இருக்கு, ஆடியன்ஸ் இருக்கு. சார் ஏன் 60-40 யூஸ் பண்ணிட்டோமா சார்? உன் 60-40 உட்டா ஊட்டு தூயின் போயிடுவிய. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த மூணு மூணு மாண்டா ரொம்ப குழம்பி போயிருக்கானா? ஸோ தப்பான மூணு ஆன்சரை எச்ச தொட்டு அழிச்சிட்டு கரெக்டான ஒரு ஆன்சரை அந்த நாதாரி மூஞ்சில விசிறேன். சார் ஒரே குழப்பமா இருக்கு சார். ரெண்டு பதில் இருந்துன்னா ஒத்தியா ரெட்டியா போட்டு பதில் சொல்லியிருப்பேன். ஒரு பதில் இருக்க எப்படி பதில் சொல்றதுனே தெரியல. எழுப்பு உன்னை எப்படி அடிக்கிறதுனே தெரியல. அப்படியே குத்துனா மூக்கெல்லாம் உடஞ்சிரும். ஏண்டா நிறைய பதில் இருந்தா பதில் தெரியாம முழிக்கிறது, ஒரு பதில் சொன்னா இன்னொரு பதில் வேணும் சொல்லி இம்சா பண்றது. மகன் இப்ப நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? ஒய் டென்ஷன், பி கோல்ட், ஏ அம்மாவை லாக் பண்ணுங்க. ஓகே கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த முண்டை கலப்ப அம்மான்னு சொல்லியிருக்கு. ஏ அம்மா லாக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஏ அம்மா ஏஸ் கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பர்புசாட்டி, கரெக்ட் ஆன்சர். ஆடு மாடு தெரியுது கூட உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க 35 காசு கழிச்சிருக்கிறீங்க. 30 காசும் ஒரு 5 காசும் உங்களுக்கான 35 காசு. ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மண்டெல்லாம் ஷைனிங் அடிக்குது, வெரி குட். என்ன கமான் கீப் இட், செக் பத்திரம். சார் இந்த செக்கை என்ன பண்றது சார்? எங்கேயாவது அடுப்பு எரிஞ்சிருந்தா அதில் போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்களே போய் குப்பை தொட்டில் விழுந்துருங்க. இதெல்லாம் கிட்ட கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குன்னு ஆள் இல்லை. ஓகே இப்போ மிஸ்டர் பருப்பு சட்டி 35 காசு ஜெயிச்சிட்டாரு. இப்போ 40 காசுக்கான கேள்வி இதோ உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். திருக்குறளை எழுதியது யார்? ஏ பெயிண்டர் மணி, பி டியூஷன் வாதியார், சி திருவள்ளுவர், டி கணக்கு புள்ள. சார் திருக்குறள்னா பி சுசில எஸ் ஜானிக குரல் மாதிரி ஸ்வீட்டா இருக்குமா? ஆமா இல்ல காரமா இருக்கும். அப்படியே தொண்டு முள்ள உடச்சிருவேன், அதுக்கப்புறம் உன் குரல் கரகரன் ஆயிடும். டேய் இந்த அல்சாட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, திருக்குறள்ன்றது இந்த பஸ்ல எழுதியிருப்பாங்களே அது. அட இத தெளிவா சொல்ல வேண்டியது தானப்பா. ஏறு வழி இறங்கு வழி சரியான சில்லறை கொடுக்கன்னு எழுதுந்து பெயிண்டர் மணி லாக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பருப்பு சட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தப்பான பதில் சொன்னீங்கன்னா நீங்க கெழிச்ச காசெல்லாம் அம்போன்னு போயிடும், அப்புறம் பணம்லாம் அவ்வளோதான். போனா என்ன, ரீஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் ரீஜாயின் பண்ணுறதுக்குனா ரம்மிடா விளையாடிட்டு இருக்கோம், இந்த அழிச்சாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதெல்லாம் அம்மிகள் தலையா? ஒழுங்காக சொல்கிறேன் நமிதா மச்சா. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் இருக்கு. தானிக்கு தீனி, தீனிக்கு தானின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இந்த கேள்விக்கு பதிலா வேற கேள்வியை மாத்திக்கலாம். ஓகே சார், நான் தானிக்கு தீனி, தீனிக்கு தானி ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ஒன் செகண்ட். ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? ஏ பெயிண்டர் மணி தான். கம்ப்யூட்டர் ஜி ஏ பெயிண்டர் மணி லாக் பண்ணுங்க. ஏ பெயிண்டர் மணி இஸ் த ராங் ஆன்சர். சாரி மிஸ்டர் பருப்பு சட்டி, சொல்லியிருந்தீங்கன்னா அம்போன்னு வெறுங்கையோட தான் நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கணும். ஓகே இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி இந்த கேள்விக்கு, அதாவது திருக்குறளை எழுதியவர் யார் என்றதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. நம்ம பெயிண்டர் மணி சார்.
டேய் அதான் தப்பா சொல்லிட்டல மூடி நிறா கம்ப்யூட்டர் சொல்ல கரெக்ட்டா ஆன்சர் சி திருவள்ளுவர் ஓகே இது வந்து ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி நல்லா கத்துங்க இப்போ சொல்லுங்க திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் சொல்லுங்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இன்னொரு தடவை சொல்லுங்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஓகே இப்போ நம்ம தானிக்கு தீனி தீனிக்கு தானி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு புது क्वेश्चन வர வைப்போம் ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி தீனிக்கு தானி தானிக்கு தீனி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு புது கேள்வி ஸ்கிரீன்ல வந்திருக்கு அந்த கேள்வி என்னன்னா திருவள்ளுவர் என்ன எழுதினார் ஏ மொய் எழுதினார் பி ஸ்ரீ ராமஜெயம் எழுதினார் சி லீவ் லெட்டர் எழுதினார் டி திருக்குறள் எழுதினார் சார் இந்த கேள்வி முன்னால கேட்ட கேள்வியை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வேற ஏதாவது கேளுங்க சார் வேற ஏதாவது கேள்வி கேட்க முடியாது வேணா உன அசிய சீமா கேக்குறேன்டா டேய் ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட சொல்லட இது உனக்கு தெரியலடா இந்த கேள்வியை குழந்தைகிட்ட கேட்க வேண்டியது தானே எனக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேளுங்க சார் ஆ இதெல்லாம் நல்லா வக்கனியா பேசு ஆனா கேள்வி பதில் மட்டும் சொல்லாதடா டேய் இப்போ நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பணம் வாங்கிட்டு போக போறியோ இல்லையோ என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு போக போற நல்லா யோசிச்சு கரெக்ட்டா சொல்லு திருவள்ளுவர் என்ன எழுதினார் இதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் திருவள்ளுவர் திருக்குறளை எட்டியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் மொய் எழுதினார் வா ஓகே மொழி எழுதினார் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டுமா ஓகே சார் கம்ப்யூட்டர் ஜி அந்த மொட்டை மண்டைய சொன்னது திருவள்ளுவர் ஏ மொய் எழுதினார் லாக் பண்ணுங்க ஏ மொய் எழுதினார் தப்பான ஆன்சர் எல்லா பணமும் அம்போன் நக்கின்னு போச்சு இப்போ உங்ககிட்ட வெறும் அஞ்சு காசு தான் இருக்குது இந்த அஞ்சு காசை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த அஞ்சு காசு சார் இந்த அஞ்சு காசு பேங்க்ல போட்டுட்டு அதுல வர்ற வட்டியை வச்சுக்கின்னு ஆயே உட்காந்து சாப்பிடுவேன் சார் ஏண்டா ஆய்க்கு போனாலே ரெண்டு ரூபாய் கேட்கறானு கட்டண கழிப்பு இடத்துல நீ அஞ்சு காசு பேங்க்ல போட்டு அதுல வர்ற வட்டியில ஆயா உட்காந்துருப்ப மோவன மக்கு மாண்டியை வச்சுன்னு வந்து இவ்வளவு நேரம் எனக்கு இம்சை கொடுத்துருக்க ரெண்டு கால் தான் நீ ஆய் போவ ஆய் போவ ஆய் போ ஆய் போ ஆய் போ பிஞ்ச முடியல வச்சு கத்திட்டுறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஃபோன் பண்ணாக்கா உமாபதி மிஸ்டர் பருப்பு செட்டி ஓவரா அல்ச்சாட்டியம் பண்ணி ஊக்கன் டேக் வாங்கிட்டு போனார் இதுக்கப்புறம் வர நீங்களும் இதே மாதிரி ஓவரா அல்ச்சாட்டியம் பண்ணீங்கன்னா காது ரெண்டும் குப்பா குப்பான்னு கேட்குற அளவுக்கு குமுறு கஞ்சி காசுவோம் ஸோ வந்த மாதிரி ரெண்டு ரூபா கெழிச்சுமான்னு போய்கிட்டே இருக்கணும் உங்களுக்கான கேள்வி தோசை வடை ஆசை அப்பளம் இதை சரியாக வரிசைப்படுத்தவும் நவ யுவர் டைம் இஸ் ஸ்டார்ட்ஸ் டைம்ஸ் ஆஃப் சரியான விடை ஆசை தோசை அப்பளம் வடை இப்போ எத்தனை பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அஞ்சு பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க அதில் ஊருக்கு முன்னாடி துரு துருன்னு பட்டனை யார் எழுத்துனாங்கன்னா மிஸ்டர் புளியாங்கோட்டை வாங்க மிஸ்டர் புளியாங்கோட்டை வாங்க வாங்க வா வந்தே உங்களுடைய டிக்கி தூக்கி அந்த ஹாட் சீட்ல அழகாக செட் பண்ணுங்க வாங்க என்னடா முட்டி வச்சு பண்ற ஹாட் சீட் ரொம்ப சூடா இருக்கு சார் ஒரு ஆப் ஆயில் போட்டு சாப்பிட்டு செம்ப பதில் சொல்லலாம்ல அதான் டேய் உங்ககிட்ட கோழி போட்ட முட்டை தான் இருக்கு என்கிட்ட ஆசிட் முட்டையா இருக்கு அடிச்சனு வெச்சுக்கோ மூஞ்சல ஆப் ஆயில் மாதிரி ஆயிடும் இந்த அலிச்சாட்டை எல்லாம் பண்ணாம ஒழுங்கா அம்மிக்கு நோக்காரு வா கம் ஆன் சொல்லுங்க மிஸ்டர் புளியாங்கோட்டை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஓ சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட்னா வாட் யூ கால் சயின்டிஸ்ட் ஓ லூசானி எஸ் சயின்டிஸ்ட் ஓகே சயின்டிஸ்ட்னா உங்க தொழில் வந்து ஆராய்ச்சி இல்ல ஹ இப்போதான் வந்தா அதுக்குள்ள மணி ஆராய்ச்சா ஏய் நீ ஒரு சயின்டிஸ்ட்னா ஏதாவது கண்டுபிடிப்ப ஆராய்ச்சி பண்ணின்னு பார்த்தா மணி ஆராய்ச்சா ஏராய்ச்சான்னு என்ன கலாகிறியா என்ன சார் இப்படி சொல்றீங்க போன வாரம் நான் ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சேன் ஓ ராக்கெட்டை கண்டுபிடிச்சியா என்ன ராக்கெட் சார் அக்னிபுத்ராவா இல்ல ஆரியபட்டாவா அதெல்லாம் இல்ல சார்
குயில் மார்க் ராக்கெட் என்னது குயில் மார்க் ராக்கெட்டா ஆமா சார் தீபாவளிக்கு என் தம்பி ஒரு ராக்கெட் விட்டான் அது பறந்து போய் எங்க விழுந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சார் கடைசியில அது ஐயர் விட்டு மாலில் தான் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் டேய் இது வேற நீ அடிச்சு சொல்றியா ஏன்டா வாழ்த்து ரொம்ப தூரம் போவோமே அந்த ராக்கெட் விடுவோன்னு பார்த்தா இந்த நம்த்து போன பட்டாசு சின்ன சின்ன ராக்கெட் போவோமே அதெல்லாம் பொறுக்கேத்துட்டு வந்து கிரகம்பல் ரேஞ்சுக்கு நீ பில்டப் கொடுக்குறியா மூலம் தாடி பிச்சு போட்டு வெளியே போடா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் ஜெயிக்க போற இந்த 2 ரூபாயில தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்கு சார் போல வாய் அடக்கடா 2 ரூபாய்க்கு பீடா வாங்கி வாயிலே அடக்க முடியாது இவன் வந்து 2 ரூபாயில வாழ்க்கை அடக்குறானா ஓகே மிஸ்டர் புளியாங்கோட்டை நீங்க எதை எப்படி அடக்குங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கான முதல் क्वेश्चन உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார் ஏ 1 க்கு போனார் பி 2 க்கு போனார் சி 3 க்கு போனார் டி சினிமாவுக்கு போனார் உங்களுக்கு வருதா சொல்லுங்க மிஸ்டர் புளியாங்கோட்டை நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார் சார் அவர் போகும்போது எங்க போறன்னு என்கிட்ட சொல்லிட்டு போல சார் ஆமா அவர் வீட்டு மாடியில குடுத்துனிருக்காரு போகும்போது அவசரம் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கதவு பூட்டி சாவி கொடுத்துட்டு போவாரு டேய் ஒழுங்கா சொல்றா ஒண்ணுக்கு போனார் சார் ஓகே லாக் பண்ணிட்டுமா சார் அவர் லாக் பண்ணிட்டு தான போயிருப்பாரு நீங்க வரையா லாக் பண்றீங்க அவர் வெளிய வரவனா டேய் அவர் பாத்ரூம் உள்ள போனதை லாக் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் பண்ணாட கம்ப்யூட்டர் லாக் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் சார் அவர் போறப்ப கதவு சாத்தி தான் போயிருப்பாரு அதனால ஒண்ணுக்கு போனாரா ரெண்டுக்கு போனாரான்னு தெரியல அதனால ரெண்டையும் சேர்த்து 3 க்கு போனாரு லாக் பண்ணீங்க ஓகே கன்ஃபியூஷன் ஆனதுனால 3 க்கு போயிருக்காரு சொல்லிருக்கீங்க ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த தாடி வச்ச கேடி சி 3 க்கு போனா சொல்லிருக்காரு அந்த ஆன்சரை லாக் பண்ணுங்க சி 3 க்கு போனார் இஸ் எ கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் புளியாங்கோட்டை இஸ் எ கரெக்ட் ஆன்சர் யா இப்போ நீங்க 5 விசா கெழிச்சிருக்கீங்க சோ உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கு அதாச்சும் புளியாங்கோட்டையா வந்த நீங்க இப்போ கொஞ்சம் மேலே ஏறி பலாங்கோட்டையா மாறிக்கீங்க இப்படியே நீங்க மேலும் மேலும் பெரிய ஒரு கோட்டையா மாறன்றதா என்னுடைய ஆசை வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சனை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க மாடு எப்படி கத்தும் ஏ அம்மா பி பெரியமா சி ஐயோ அம்மா டி மனோரமா சொல்லுங்க சார் காமெடி மாடா இருந்தா மனோரமோ அப்படின்னு கத்தும் மோன மோடா இருந்தா பெரியமோ அப்படின்னு கத்தும் அடிமாட்டு மாடா இருந்தா ஐயோ அம்மா இப்ப அடியில் அடியில் நீ ஐயோ அம்மான்னு கத்த போற ஏண்டா மாடுகளா இத்தனை மாடுல சின்னடா கத்தி காட்டுவ எருமாடு ஒழுங்கா பார்த்து சொல்ற க்வெஸ்சன் மாடு எப்படி கத்தும் ஏ அம்மா பி பெரியம்மா சி ஐயோ அம்மா டி மனோரமா சார் ஒரு சந்தேகம் மாடு ஹாஸ்டல்ல வளர்ந்ததா இல்ல பாட்டி வீட்ல வளர்ந்ததா சிஎம் வீட்ல வளர்ந்துச்சு அப்ப அம்மா என்ன கேட்டோம் ஏ அம்மா லாக் பண்ணீங்க கான்ஃபிடன்ட் கம்ப்யூட்டர் ஜி அத தாடி சொன்ன ஆன்சர் ஏ அம்மா லாக் பண்ணுங்க ஏ அம்மா இஸ் எ கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் ப்ளீஸ் ஓகே நீங்க இப்ப எவ்வளவு கெழிச்சிருக்கீங்க தெரியுமா 10 விசா கெழிச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க தமிழ்நாடு எந்த நாட்டில் உள்ளது ஏ செட்டிநாடு பி ஊர் நாடு சி தமிழ்நாடு டி மாநாடு சார் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் சார் ஆனா இந்த நாட்டுக்குட்டி போல சார் போயிருந்தா அங்கேயும் பிச்சர் திருப்பியா இல்ல சார் ஒரு விசா வாங்கி விசிட் அடிச்சிருப்பேன் மாவனை இப்ப விசில் அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா எகிரி போய் விழும் அப்படியா பார்த்து எகிரி போய் விழல இப்ப கரெக்டா சொல்றியா சொல்லு தமிழ்நாடு எந்த நாட்டில் உள்ளது அடிங்க அவன் அட்ரா பண்ணு ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த புளியாங்கோட்டை ஆன்சர் சி தமிழ்நாடு சொல்லிக்காரு லாக் பண்ணிட்டீங்க சி தமிழ்நாடு இஸ் த கரெக்ட் புளியாங்கோட்டை கரெக்ட் ஆன்சர் வாவ் இப்போ நீங்க 5 காசு கெல்ஸ்டிங்க இன்னும் நீங்க கடைசியா நிறைய சம்பாரிச்சி பணங்கோட்டையா மாறணும் பணங்கோட்டைனா இப்படி இல்ல பணங்கோட்டை மணி சம்பாதிக்கணும் ஓகே நம்ம புளியாங்கோட்டை பணங்கோட்டை ஆவாரான்றத அடுத்த கேள்வி வச்சு தான் நம்ம நிர்ணயிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் சொல்லு ஆல் சொல்லு ஆல் சொல்லு ஆல் சொல்லு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய்
வெல்கம் பேக் டு ஃபோன் மனாக்கா உமாபதி. நம்ம புளியாங்கோட்டை இப்போ பாஞ்சு காசு கெழிச்சிருக்காரு. வெரி குட் மிஸ்டர் புளியாங்கோட்டை, வெரி குட். இப்போ உங்களுக்கான 20 காசு கேள்வியை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. எம்ஜிஆர் நம்பியார் கூட கத்தி சண்டை போடும்போது கையில என்ன வச்சிருந்தார்? ஏ மருதாணி வச்சிருந்தார், பி எட்னா வச்சிருந்தார், சி கத்தி வச்சிருந்தார், டி இஞ்சி மரப்பா வச்சிருந்தார். இஞ்சி மரப்பா? இஞ்சி தூணை குரங்கு மாதிரி டக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஜி, டி இஞ்சி மரப்பா. டி இஞ்சி மரப்பா இஸ் எ கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் புளியாங்கோட்டை, இஸ் எ கரெக்ட் ஆன்சர். வாவ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க கரெக்டா எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும்போது கையில இஞ்சி மரப்பா வச்சிருந்தா சொன்னீங்க? சார், அவர் கத்தி சண்டை போறப்போ தொண்டையெல்லாம் புண்ணா இருக்கும், அப்ப இஞ்சி மரப்பா தான வச்சிருப்பாரு. அதான். ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ உங்க கூட கத்தி கத்தி நானும் ஒரு இஞ்சி மரப்பா போடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எவ்வளவு கெழிச்சிருக்கீங்க தெரியுமா? 20 காசு கழிச்சிருக்கீங்க, 20 காசு கழிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 20 காசுக்கான செக். கம் ஆன், டேக் இட். என்ன சார், இந்த செக்ல ஒண்ணுமே எழுதல. திஸ் இஸ் பிளாங்க் செக். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எழுதிக்கலாம். அப்ப ஊர்ல இருக்கிற என் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாமா? அப்படியே உயிருக்கு ஆபத்து, ஒன்ன கிளம்பான்னு சேர்த்து எழுது. சார், இந்த செக்கை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது? ரெண்டு மாடு வாங்கி இந்த செக்ல கட்டி ஓட்டணும்னு வச்சுக்க. அதுல இருந்து என்ன வழியும், அதை நல்லா வழிச்சு தாடியில் தடவிக்க. தாடி பெருசா வளரும், மூளை வளராது. சும்மா வச்சு நைன் நைன் கேள்வி கேட்டுக்கிட்டு. மிஸ்டர் புளியாங்கோட்டை, இப்போ உங்களுக்கு 25 காசுக்கான கேள்வியை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. சரணமையப்பா அப்படி என்று எந்த சாமியை கூப்பிடுவார்கள்? ஏ திருமதி பழனிசாமி, பி வி கே ராமசாமி, சி சிதம்பரத்தில் ஒரு அப்பா சாமி, டி ஐயப்ப சாமி. புளியாங்கோட்டை, மூணு மூஞ்ச வச்சு நீ உயிரை வாங்காதரா, ஏதோ ஒரு பதில சொல்லு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே கொடுக்கணும். நீங்க நாலு பதில் கொடுத்துட்டு சொல்லு சொல்லுனா எப்படி? ஏதாவது ஒரு பதில் கொடுங்க சொல்றேன். புளியாங்கோட்டா, சரி சார், ஏதாவது லைஃப் லைன் இருந்தா கொடுங்களேன். வெரி குட், லைஃப் லைன் கேட்டிருக்க. தானிக்கு தீனி, தீனிக்கு தானி ஒரு லைஃப் லைன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை தூக்கிட்டு ஒரு புது கொஸ்டின் வரும், அதை நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பழைய கொஸ்டினை எச்ச தொட்டு அழிச்சிட்டு ஒரு புது கொஸ்டினை வெளியே விசிறடி. பத்து காசு கற்பூரத்தின் விலை என்ன? ஏ பத்து காசு, பி 20 காசு, சி 30 காசு, டி 40 காசு. சார், நான் நாத்திகன் சார், என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டா எப்படி? நான் கோவிலுக்கே போறது இல்ல. கோவிலுக்கே போக மாட்டியா? அப்போ போன வாரம் வெள்ளிக்கா முன்ன ஒரு கோவில்ல பார்த்தனே. புரியுது. 5 வேஸ்ட் திருட போனியா, இல்ல அர்ச்சனத்துல தேங்காய் திருட போனியா, இல்ல அங்க ஃபிகர் வெட்ட போனியா, அல்லது செருப்பு திருட போனியா? டி செருப்பு திருட போனா. செருப்பால அடிப்பேன். கேட்குற கேள்விகளாக பதில் சொல்லாமல் உன்னோட திருட்டு கொட்ட வேலை சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்காக சொல்கிறான். சார், நான் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். போனால் போது கம்ப்யூட்டர் ஜி அவனுக்கு ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுங்கள். சொல்லுங்கள் இப்போ உங்கள் நம்பரை. 9444-39-384-484. யா, ரிங் போயிட்டுருக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், நான் ஃபோன் பண்ணாக்கா உமாபதியிலேருந்து நமிதா மச்சான் பேசுகிறேன். சார், நான் உங்கள் இதுலேருந்து புளியங்கிட்ட பேசுகிறேன். யாருக்கு தெரியாமல் சைலண்ட்டாக பதில சொன்னால் அப்படியே சொல்லிவிடுவேன். நீங்கள் சைலண்ட்டாக ஃபோன் வச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டா தப்பிச்சா? இல்லாமல் மௌனம், நான் மடக்கி மடக்கி அடிப்பேன். சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? டேய், இப்போ என்னடா ஃபோனோ ஃப்ரெண்டில் ஏதாவது ஃப்ரெண்டு நம்பர் சொல்கிறான்னா உன் நம்பரை சொல்லி எனக்கு கலாய்க்கிறியா? சார், எனக்கு வேறு யார் நம்பரும் தெரியாது சார், நான் ஒரு அனாதை சார். டேய் டேய், வாயை மூடுறா. 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஹீரோ கூட நடிக்க மாட்டாங்க, வெறும் 2 ரூபாய் எப்படி நடிக்கிறான் பார். கவலைப்படாத. கம்ப்யூட்டர் ஜி, யாரும் இல்லாத இந்த அனாத புளியாங்கோட்டைக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களே ஒரு லைனுக்கு கனெக்ட் பண்ணுங்க. ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ சார், வணக்கம், நான் போன் பண்ணாக உமாபதியில இருந்து உங்க நமிதா அம்மாச்சான் பேசுறேன். சார், இங்க ஒரு கூமட்ட உட்காந்துட்டு பதில் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கு, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க உங்க கேள்வியை. சார், 10 காசின் கற்பூரத்தின் விலை என்ன? ஏ 10 காசு, பி 20 காசு, சி 30 காசு, டி 40 காசு. சொல்லுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க. 10 காசு கற்பூரத்தின் விலை என்ன சொல்லுங்க. எம்பி, கொஞ்சம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கு. முருகனுக்கு கற்பூரம் ஏற்றுறதுன்றது கொடுத்து வச்ச ஒரு செயல். என்னப்பன் முருகன், ஞான பண்டிதன், கண்டன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், பரமணன், திருமுருகன், பாலசுப்பிரமணியன், எம்பெருமான் முருகன்,
அலோகரா அலோகரா ஓ நோ சாரி மிஸ்டர் புளியாங்கோட்டை உங்க டைம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க வேணா ஆட்டத்தெல்லாம் கலச்சிட்டு முதல்ல விளையாடலாமா எதை ஆட்டத்துல கலச்சிட்டு மறுபடியும் விளையாடலாமா ஏய் இங்க என்ன தாய் பாஸ் விளையாடுறாங்களா இல்ல மங்காத்தா விளையாடுறாங்களா கலச்சிட்டு ஆடுறதுக்கு அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாமா இத வெச்சு ஒன்னு பண்ணலாம் ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ 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 ஐயோ